ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்லேருந்து கிளம்புற நேரம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். லடாக் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரூம் கிடைக்காம பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ரூம் கிடைக்கல அப்படின்னா, நான் ஒரு ரூமை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து 4 பேர்த்துக்கு வந்து வெறும் 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஜால்டன் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு லடாக் மார்க்கெட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இங்கே வந்து 4 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. வித் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே ரூம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது, வைஃபை இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்லாம் கொடுத்து சூப்பராகவே இருக்குது இந்த இடம். ஜஸ்ட் 1000 ரூபீஸ் உங்களுக்கு வந்து சரியான ஒருத்தங்க. நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் போயிட்டு அப்படியே கீழே இறங்குறதாங்க. நம்ம வந்து உம்லிங்கா போகலான்னு பார்த்தோம். உம்லிங்கா வந்து ரோடு பிளாக் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு போக முடியாது, 3 டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வாங்க இப்போ வந்து கார் பிளாகில் கன்னியூ பண்ணுறேன். மக்களே, நம்ம வந்து லடாக்லேருந்து கிளம்பி ஸ்ரீநகர் நோக்கி போயிட்டுருக்கேங்க. போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட வண்டியிலேருந்து வீல் கப் கல்லிட்டு போயிடுச்சுங்க. அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்மளும் இந்த ரூட்டில் தான் போகணும், அவரும் இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு. ரொம்ப தூரமாக போயிட்டுருக்காரு. பிடிச்சிட்டோம்னா அது கொடுப்போம், இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். யாவரும் இந்த ஒரு வண்டி போதா, மிலிட்ரி வேன் போகுது பார்த்தீங்களா, அந்த வேன் தானே. பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி வேன்ல இருந்தா கல்வி வந்துருச்சு சார். போய் இப்ப நரேன் ப்ரோ போய் வீக்கப் கொடுத்துட்டு வர போறாருங்க. பிஜிஎம் போடுங்க பாய்ஸ். டான் 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 டான். கேமரா வாங்குற கையில தமிழ் தானா? ஓகே சார். கேரளா சார். கேரளா. ஓகே சார். ஓகேங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு வீல் கப்பை கொடுத்தாச்சு. போகிற வழியில் இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அவுட்டர் லடாக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கேம்ப்பு, மிலிட்ரி ஆஃபீஸு, இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம லடாக்லேருந்து போயிட்டுருக்குங்க. போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ திரும்பி பார்த்தல ஒரு நல்ல விஷயம். அதனால தான் நான் வந்துட்டு நின்று காரை பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்லேயே நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவை பார்க்க போயிருக்கோங்க. பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்குல்ல இங்கே. அதனால தான் இங்கே வந்துட்டு பேர் நிறையா பேர் வந்துட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே சும்மா வேறு எதுக்கும் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேடியேறி பார்த்தோங்க. அந்த மேடியேறி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்குல்ல. அதனால தான் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஒன்று ஃபுல்லாக மிலிட்ரி கேம்பஸ் தாங்க பா. செம்மையான ஒரு வியூ இல்லை, ஏதோ வந்துட்டு ஒரு புக்கில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ மக்களே, இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஹில்ல இருக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஹில்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஸ்டெடியாக ஒரு மலையில் நின்றுட்டு இருந்தாலும் நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கலனாலுமே இந்த ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுமாமா. ஸோ அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இறங்கிட்டு இருக்கோம். ஏறிட்டு இருக்கும்போது அதோட ஃபீல் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ இறங்கிட்டு இருக்கோங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பஞ்சி ஜம்பிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோடு ட்ரக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஏடிவி பைக் ரைடர்ஸ்லாம் ரைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது, அந்த காரணத்துக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக இப்போ வந்துட்டு இது ஸ்ரீநகர் டு மும்பை போகிறோங்க. இந்த இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது. பார்ப்போம் கைஸ். நம்ம வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவரை பார்த்தோம். இந்த ரிவர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த சைட்லேருந்து ஒரு ரிவர் வரும், இந்த சைட்லேருந்து ஒரு ரிவர் வரும். இந்த கலரும் அந்த கலரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் ஆனவனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ஆகி இந்த ரிவர் வந்து பாகிஸ்தான் போதாங்க. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கியூராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து இங்கே நிறையா பேர் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் நின்று இந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தான் போகிற தண்ணி. அது இல்லாமல் இந்த பக்கம் வர ப்ளூ பாருங்கள், அந்த பக்கம் வர க்ரீன் மாதிரி வருது பாருங்கள். ரெண்டும் இந்த
இடத்துலேருந்து மிக்ஸ் ஆகுதுங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போது வீடியோவில், இங்கே பாருங்கள் இது ஒரு கலரில் இருக்கும் அது ஒரு கலரில் இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து ஒட்டுக்காக வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வேறு கலரில் போயிட்டுருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வியூவில் பாருங்கள் எத்தனை பேர் நின்று பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வர காரு பைக்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான இடமாமா. கீழே பாருங்கள் எத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்கள் நிறையா பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த இடத்த பாருங்களோ சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு கண்டினியூ ஆகுதுங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு கண்டினியூ ஆகுது. இடம் செம்மையாக இருக்குங்க. சுற்றியும் வந்து மலை காடு சரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி டெசர்ட் மாதிரி இருக்குங்க. அந்த இது ஸ்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டவே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 11,000 feet இருக்கோம். செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஒன்னுங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் 42, 48 அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா NH1 அங்கே போர்டில் எழுதியிருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் சுற்றி இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கார் தனியாக கெத்தாக நின்றுட்டுருக்கேங்க. இன்றைக்கி தான் காரை கழுவுனேன். எனக்கு வந்து காரை கழுவுனா தான் வந்துட்டு ஒரு குட் ஃபீல் இருந்ததுங்க. எனக்கு காரை கழுவி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரை வந்து கழுவிட்டேன். கார் இப்போ செம்மையாக மாறிடுச்சு. கார் கழுவுனது போதும் நிறையா பேர் வந்து நிறுத்தி கேட்டுட்ருக்காங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. காரு பாருங்க ஜம்முன் இருக்கு. வேற லெவல் வேற லெவலில் இருக்குங்க இந்த இடம். இது மட்டும் ட்ரோன் ஷாட் மட்டும் இருந்து வச்சுக்கலாம் வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ மக்களே இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ டெரராக பயங்கரமாக ரகடாக இருக்குங்க. இங்கே பாருங்க பாறை வந்துட்டு அப்படியே இதை சரிஞ்சு நிற்கிது. அதுக்கடியில் ரோடு போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கு. இப்போ வந்து நிழல இருக்கவா அப்படியே பாருங்க வெயில் மாறிடும். அங்கமாக இருக்கு. அப்படியே பாருங்க மலை நடுவில் குடஞ்சி போட்டிருக்க மாதிரி இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு பாருங்க மலை இருக்கு. வேற லெவலில். எப்படி அந்த மாதிரிலாம் ரோடு போட்டு மேப் போட்டு பண்ணிடுவோம் எவ்வளோ தெரியல. அந்த கீழே போற தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த சைடு கல்லில் அடிக்குது. கீழே வேற பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே வந்துட்டு ரிவரும் வந்துகிட்டே இருக்குங்க. ப்ளூ கலர்ல அக்வா ப்ளூ கலரில் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. அந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ளூ கலரில் வந்துட்டு தண்ணி போயிட்டுருக்கு. செம்மையாக இருந்தது. அதுவும் இந்த இடத்துல பாருங்கள் மக்களே வண்டி ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இங்கெல்லாம் வந்து வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வண்டி அப்படியே ஹைவேல நிறுத்திட்டு இங்கே பாருங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு யூ ஹைவே. இங்கே பாருங்கள் போகிற வழியில் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஆக்சுவலாக நாங்கள் நிறுத்திருப்போங்க. நிறுத்திருந்தா வியூ தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேலேருந்து வந்து காட்டிகிட்ருக்கோம். அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் அந்த மாதிரி இது கட்டல மணலில் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதோ இங்கே செங்கல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தான் கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா NH1 தான். இந்த ரோடு ஃபுல்லாக NH1 தான் போயிட்டுருக்கு. அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மக்களே இந்த இடத்த பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. எங்களுக்கு கண்ணே வந்து வலிக்குதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இடமும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில். ரோடெல்லாம் சுற்றி சுற்றி கூட்டு போகுதுங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அப்பா டேங்க அப்பா இங்க வாருங்க வேற லெவலா. ரோடு அல்டிமேட்டா இருக்கு. இங்க பாருங்க ரோடு பாருங்க ஏதோ தூக்கத்துல கிறுக்குற மாதிரி எப்படி இருக்குதுன்ட்டு. உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்க இந்த இடம் தான். இங்க பாருங்க நான் வண்டியே ஓரம் கட்டிட்டேங்க. ஏன்னா இந்த இடத்த விட்டு எனக்கு போக மனசே இல்லை. அப்பா எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஸ்டார்ட் பண்ணி எத்தனை ரவுண்ட் அடித்து இங்கே இருக்கோம். இன்னும் நாங்கள் ஹைட்டாக போக வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஸ்கையை பாருங்கள். வாவ் வேறு லெவலுங்க. வேறு லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க. இதெல்லாம் ஸ்னோவாக இருந்தால் என்னத்துக்காகிறது. நம்ம ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோமா. ஸ்ரீநகர் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆட்டிடியூடுங்க. இதோட ஹைட்டு மட்டும் பாருங்கள் 13,490
479 ஃபீட்டில் இருக்கும். நம்ம அந்த கார்கள் பார்த்த கருதுங்களா பார்த்துருப்போம்ல, அந்த கருதுங்களா மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ரூட்டில் இதுதான் வந்து ஹையஸ்ட் பிளேஸு. இங்கேயும் வந்து நிறைய கொடி கட்டியிருக்காங்க, எல்லாருமே வந்து இங்கே நின்று விசிட் பண்ணி எல்லாருமே இந்த இடத்த லொக்கேஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ரைஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. பாவம் அந்த ரோல்ஸ் ரைஸ் சூப்பராக இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை மீட் பண்ண இவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்களாம்மா. ஸோ அந்த ப்ரோ கேரளாலேருந்து வந்திருக்கீங்க தானே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. கேரளாவில் எந்த இடம் ப்ரோ? மலப்புரம். மலப்புரம், ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மலப்புரம்லேருந்து வந்திருக்காங்க, இப்போ தான் லே போயிட்டுருக்காங்க. என்னங்க இது, நம்ம வர வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நின்றுருக்கேன், இந்த இடம் பாருங்கள், பார்க்கவே வந்து பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க. ஏதோ இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பக்கமும் மழை, இந்த பக்கமும் மழை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது, இந்த இடத்துல நடுவில் தண்ணி போயிட்டுருக்கு. ஐயோ அப்பா எப்படின்னே தெரியல, இந்த இடம் வந்து அப்படியே கண்குள்ளா காட்சி மாதிரி இருக்குங்க, ஏதோ கிராஃபிக்ஸ் படம் மாதிரி இருக்குது. வந்துட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மணாலியில் சரி லடாக்லேருந்து நம்ம வந்துட்டு ஸ்ரீநகர் ரோடு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம மணாலியில் வந்து நம்ம நைட்டு கிராஸ் ஆனோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து ஸ்ரீநகர் காலையில் போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பாருங்கள். அப்படியே வந்துட்டு ஏதோ ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணி அந்த இடத்துல வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. பா இன்னும் வாருங்க, ஸ்கை தான் அல்டிமேட்டாக இருக்குது. வா ஸ்கை பாருங்களேன், என்ன ப்ளூவாக இருக்குங்க, செம்மல்ல. பாருங்கள் அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரா நம்மளு தலைவர், அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்ருக்காப்புல, இங்கே ஒருத்தர் வீடியோ எடுக்க வந்துட்டுருக்காப்புல, வேறு லெவலுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அண்ட் பாய்.